ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசானா க்ரியேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃப்ளவர் வாஷ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் வாஷ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து 16 ஒயர் வந்து 4.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு கலரில் நான் வந்து 16 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் வயரை ரன்னிங் வயராக யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து லெஃப்ட் ஓவர் ஒயர் வச்சு தான் போட்டிருக்கேன். அதாவது கூடையை போட்டுட்டு மீதி ஒயர் ஏதாவது இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் வந்து இதை போடுறேன். நெக்ஸ்ட் இதேமாரி சின்னதாக பேங்கிள் ஏதாவது இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு வயரையும் எடுத்து நம்ம வந்து பீட் நாட் போடணும். இதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் போட்டுட்டு காட்டுறேன். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் லைன் எப்படி போட போகிறேன்ட்டு. நெக்ஸ்ட் லைன் வந்து நான் எப்படி போடுறேன்னா, ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் லைன் போடும்போது ரெண்டாக பிரித்து நம்ம போட போகிறோம். ஒரு ஒரு ஒயராக தான் நம்ம போட போகிறோம். டபுளாக போடாமல் சிங்கிள் சிங்கிள் ஒயரை நான் எடுத்து போடுறேன். அடுத்ததுலேயும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம்.
இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து லைன்லேயும் போட்டுகிட்டே வரணும். வந்து அஞ்சு லைன் போட்டிருக்கேன். அஞ்சு லைன் போட்டதுக்கப்புறம் நான் இதில் வந்து இந்த மாதிரி டியூப்பை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து மேக் பண்ணியிருக்கேன், அதில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இதே மாதிரி ஆறு ஃப்ளவர் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதையும் நான் வந்து இதில் வந்து உள்ளே விட போகிறேன். இப்போ வந்து உள்ளே சொருக போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலரில் சொருகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவரை வந்து உள்ளே போட போகிறேன். இந்த ஒயரை இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளே வந்து சொருக வந்து ஈஸியாக இருக்கும். ரன்னிங் வேர் வச்சு நம்ம வந்து வீட்டில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டியூப் போட்டுற இடத்துல நம்ம வந்து வயர் வச்சு போடலாம். அதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு லூப் ஃபார்ம் பண்ணும், அப்புறம் ரெண்டாவது லூப் ஃபார்ம் பண்ணும். இதேமாதிரி வீட் நாட் வந்து போடணும். கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கோங்க. அடுத்து அடுத்த ரெட் கலர் ஒயரில் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாலு ஒயர் எடுத்து அதில் நாலு ஒயர்லேயுமே நம்ம வந்து டியூப்பை வந்து சொருகணும். டியூப்பை வந்து நம்ம உள்ளே சொருகினதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம வந்து வீட் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஃப்ளவரை வந்து உள்ளே விடலாம். அதுக்கு முன்னாடி இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளவரை உள்ளே சொருகினதுக்கப்புறம் அதுலேயும் நம்ம வீட் நாட் போடணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நாலு ஒயர் எடுத்து அதில் டியூப்பை உள்ளே சொருகிட்டு அதுலேயும் நம்ம வந்து வீட் நாட் போட்டுட்டு வரணும். பாருங்கள், அந்த நாலு ஒயரையும் எடுத்து நான் டியூப்பை உள்ளே சொருகிறேன். டியூப்பை உள்ளே சொருகினதுக்கப்புறம் நம்ம வீட் நாட் போட போகிறோம். நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வரணும். இதே மாதிரி அந்த ஆறு ஃப்ளவரையும் நம்ம வந்து போடணும்.
நம்ம வந்து அஞ்சாவது ஃப்ளவரும் ஆறாவது ஃப்ளவரும் உள்ளே விடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே நாலு ஒயரில் டியூப்பு சொருகோம்ல, அந்த அஞ்சாவது ஃப்ளவரும் ஆறாவது ஃப்ளவரும் போடும்போது அஞ்சு ஒயரில் நம்ம வந்து டியூப்பு சொருகிட்டு அடுத்தது போடணும். ஆறாவது ஒயரில் நம்ம வந்து ஃப்ளவரை உள்ளே சொருகணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஆறு ஃப்ளவரையும் நான் உள்ளே சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லைனு இதே மாதிரி வீட் நாட் போட்டுகிட்டே நம்ம வந்து சிங்கிள் சிங்கிள் ஒயர்லேயே நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும்.
அதே மாதிரி கோதுமை நாட் போட்டுட்டே வாங்க. நான் வந்து இந்த ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 5வது லைன் போடும்போது ரெண்டு ரெண்டாக நம்ம ஜாயின் பண்ணி போடணும். இப்போ எப்படி நம்ம சிங்கிள் சிங்கிளாக பிரித்து போட்டோமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி ஃபீட் நாட் போடணும்.
மாதிரி சுற்று போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து பிரித்து போட போகிறோம். அதாவது ரெண்டு ஒயரில் போட்டதை இப்போது சிங்கிள் சிங்கிள் ஒயராக பிரித்து போட போகிறோம். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வீட் நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் சிங்கிளாக ஒரு 4 லைன் வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுறலாம்.
அப்படியே உள்ளே சொருகி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை வந்து எட்டு எட்டு ஒயராக வந்து நான் எடுத்து இதே மாதிரி நாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எட்டு எட்டாக பிரிச்சுக்கோங்க, பிரித்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி போடலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற எட்டு ஒயரை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரில் நம்ம வந்து பட்டன் போட போகிறோம், அதாவது நார்மல் நாட் போடுவோம்ல அதே மாதிரி நம்ம போட போகிறோம். இந்த ப்ளூ கலரையும் இந்த ப்ளூ கலர்லையும் நான் வந்து ஒரு பட்டன் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ரோஸ் கலர்லேயும் ரோஸ் கலர்லேயும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நான் வந்து பட்டன் போட போகிறேன். நான் எப்படி வந்து போடுறேன்னு சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த பட்டன் போடும்போது க்ராஸ் க்ராஸாக போடுற மாதிரி தான் வரும். இது வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் போடும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளூ வயரையும் இந்த ரோஸ் வயரையும் எடுத்து நம்ம வந்து பட்டன் போடணும். இங்கெல்லாம் கிராஸ் கிராஸ் ஒயர் வருதோ அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம வந்து பட்டன் போடணும். நம்ம டோட்டலாக எட்டு எட்டாக நாலு பாட்டு பிரித்தோம். அந்த நாலு பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டை வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற மூணு பாட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாலு பக்கமுமே நான் வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மூணு இதுலேயுமே ஒயரில் வந்து நான் இதே மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். இப்போது அதே மாதிரி எப்படி போடணும்னு சொல்லி இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது நார்மலாக நம்ம கூடைக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஹேண்டில், உருண்டை ஹேண்டில் தான் போடுறேன். இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த வீடியோவில் நான் வந்து அஞ்சு கைப்பிடி, அதாவது அஞ்சு பத்து ஒயரை வச்சு எப்படி ஹேண்டில் போடணுன்னு சொல்லியிருப்பேன். இதில் வந்து எட்டு ஒயரை வச்சு நம்ம ஹேண்டில் போடணும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது சரியாக புரியலைன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள்.
நம்ம இந்த ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டு வயரை வச்சு நம்ம வந்து நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு ரெண்டாவது ஒரு நாட் வந்து நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதே மாதிரி நாலாவது பட்டனில் இருக்கிற ஹோலில் நம்ம வந்து இந்த ரெண்டு வயரையும் உள்ளே விட்டு நம்ம சின்னதாக ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதே மாதிரி மீதி இருக்கிற மூணு ஹேண்டிலையுமே நம்ம இதே மாதிரி உள்ளே சொருகி விட்டுறணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு கீழே ஒரு ரெண்டாவது பட்டனில் நம்ம வந்து ஒயரை உள்ளே விட்டு நம்ம அந்த ஹேண்டிலோடு ஜாயின் பண்ணி நம்ம நாட் போடணும். நம்ம இதேமாரி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற ஹேண்டிலையும் நம்ம போடணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் கீழ்ப்பக்கத்தில் எல்லாத்துலேயுமே இதேமாரி நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் வந்து சின்ன சின்ன ஃப்ளவராக வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்தமாரி இங்கேயும் சின்ன சின்னதாக ஒரு பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்ச கிளேயை வச்சு தான் இது பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.